நடைபெற்று வரும் TNPL போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் ரிவ்யூவிற்கே ரிவ்யூ கேட்ட சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று திருச்சி அணியை எதிர்த்து திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி விளையாடியது. அப்போது ஆட்டத்தின் 12.5 ஓவரில் அஸ்வின் வீசிய பந்தில் திருச்சி அணியை சேர்ந்த ராஜ்குமார் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் ஆனார். இதற்கு கள நடுவர் அவுட் கொடுக்க பேட்ஸ்மேன் ராஜ்குமார் உடனடியாக ரிவ்யூ கேட்டார். அப்போது பேட் தரையில் பட்டபோது பந்து பேட்டை கடந்து சென்று இருக்கிறது, இதனால் பந்து பேட்டில் படவில்லை என்று கூறி இதற்கு நாட் அவுட் வழங்கினார். ஆனால் அஸ்வின் இந்த முடிவை ஏற்காமல் தங்களுக்கு இருந்த DRS ஐ பயன்படுத்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். இருப்பினும் அப்போதும் நாட் அவுட்டே கொடுக்கப்பட்டது. கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பந்திற்கு பேட்ஸ்மேனும் பந்து வீச்சாளரும் 2 DRS கேட்டது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த போட்டியில் டாஸ் வென்று திருச்சி அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அபாரமாக பந்து வீசிய திண்டுக்கல் அணி திருச்சி அணி வீரர்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்க 19.1 ஓவர்களில் வெறும் 120 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் திருச்சி அணி இழந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கங்கா ஸ்ரீதர் ராஜு 48 ரன்களை எடுத்தார். பின்னர் களமிறங்கிய திண்டுக்கல் அணியில் சிவம் சிங் அதிரடியாக 30 46 ரன்களை எடுக்க அந்த அணி 14 ஓவர்களில் வெற்றியை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.